ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஒன்றாக கூடியிருக்கின்ற நாங்கள் இந்த கல்வாரி படியினூடாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு. அதேவேளை நாம் இறையிறக்க பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இறை நம்பிக்கை ஆனது கடவுளை மையப்படுத்தி வாழவும் உடல் மன ஆன்ம அமைதியை பெற்று சான்று வாழ்க்கை வாழவும் தேவையான பண்பாகும் என்பது இன்றைய இறை வார்த்தையின் மைய கருத்தாக அமைகின்றது. உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் சீடர்களுக்கு அச்ச உணர்வை நீக்கி நம்பிக்கையில் அவர்களை நிலை நிறுத்தியது. அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்து அவர்களுக்கு திடம் அளித்தது. இயேசு தரும் அமைதி அது உலகம் தர முடியாத அமைதி. இவ்வுலகத்திற்கு அது கொண்டு வந்த வேரோட்டம் நம்பிக்கை அவர்களை உயிர் துடிப்புள்ள சீடத்துவ வாழ்க்கைக்கு அடித்தளமாயிற்று. உயிர்த்த இயேசு சீடர்களின் வலுவற்ற மனநிலைகளை நீக்கி மன உறுதியையும் அவர்களின் உடனிருப்பையும் அளித்து சீடர்களுக்கு வலுவூட்டுகின்றார். நம்மிலும் அதே நம்பிக்கையை ஆழப்படுத்தி இறையிறக்க பெருவிழாவை இன்று இறைவனின் இரக்கம் நமக்கு நிறைவாக கிடைக்கவும் இந்த இரக்கத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து மகிழவும் பலியில் இணைவோம். மேலும் இத்திருப்பலியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் எமது முன்னாள் பங்கு தந்தை ரொஷான் அடிகளாரையும் எமது பங்கு தந்தை லோரன்ஸ் அடிகளாரையும் உதவி பங்கு தந்தை ஜேம்ஸ் அடிகளாரையும் அருட்சகோதரிகளையும் பங்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பிரியமான அன்பார்ந்த பிள்ளைகளே, இறை மக்களே, இறக்கத்தின் ஞாயிறு கல்வாரி பலியை நாங்கள் ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். என்றுமே இறைமையின் மேலே நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் வழியாகவும் எங்கள் அவருடைய பாவங்களுக்காகவும் நாங்கள் உண்மையாகவே மனம் வருதுகின்ற வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய இரக்கத்தை நிறைவாக எங்கள் மீது பொழிகின்றார் என்பதை இன்றைய நாளில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றார். ஆவி இறைவனுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் போகும்போது நாங்கள் பாவிகள் என்பதை உணர்கின்றோம். அதே வேளையில் எங்களுடைய பாவங்களுக்கு அப்பாற்பட்டு
இறைவனுடைய இரக்கம் எங்களுக்கு நிறைவாக தரப்படுகின்றதையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அதில் நம்பிக்கை வைத்து அதிலே விசுவாசம் கொண்டு வாழ இறைவன் துணை நிற்க வேண்டும் என்று இந்த கல்வாரி பள்ளியினூடாக இத்திருப்பள்ளியில் நாங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அவ்வென்பார்ந்த பிள்ளைகள் இறைமாக்களே, இந்த திருப்பள்ளியில் நானும் நீங்களும் தகுந்த முறையில் பங்கு கொள்ள எங்களுடைய பாவங்களை நினைத்து அதற்காக நாங்கள் மனம் வருந்துவோமாகவே ஒரு கணம் கைகளை குவித்து கண்களை மூடி நானும் நீங்களும் இறை இயேசுனுடைய இரக்கத்துக்கு எதிராக அவருடைய அன்புக்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒவ்வொரு பாவங்களையும் தவறுகளையும் பிள்ளைகளை நினைத்து அதற்காக இரக்கமுள்ள ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையான பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
அன்பார்ந்த இறைமக்களே, கல்வாரி பலியை இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுப்போம். செபிப்போமாக. என்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர், நீர் வழங்கிய வருளை பெருக்கின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும், தூயாவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும், இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் இறைவாக்கிலே திருத்தூதர் வழியாக, அதுவும் சிறப்பாக பேதுரு வழியாக நடைபெற்று வந்த குணம் பெறுதல் நிகழ்வுகள் தரப்படுகின்றன. இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலேயே இடம்பெற்றதை மனதில் இருத்துவோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 திருவசனம் 32 தொடக்கம் 35 வரை. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதினொரு பாடலுக்கு பல்லவியாக அனைவரும் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இருந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விருத்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள்.
திருத்தூதர் ஜோவான் தான் கண்ட காட்சியையும் ஒளியையும் பற்றி குறிப்பிட்டு இருந்தேன். ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் என்னும் ஆண்டவரின் வாக்கை பதிவு செய்யும்படி அறிவித்துப்படுகின்றார். திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 9 தொடக்கம் 11 12 தொடக்கம் 13 17 தொடக்கம் 19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையில் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தால் பத்மதீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று இக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பவை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன்விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது விளக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதியவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டு நம்புவோரை விட காணாமல் நம்புவோரே பெறு பெற்றோர் எனும் பாடத்தை திருத்தூதர் தோமாவுக்கு கற்றுக் கொடுத்து அதனை நமக்கு போதிக்கின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 19 தொடக்கம் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம்,
அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். பிரியமானவர்களே, இன்றைய தியான பாடலில் இந்த வாசகங்கள் தான் பாடப்பட்டது. ஆண்டவருடைய இரக்கம் உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அவருடைய இரக்க பெருக்கு நிறைந்திருக்கிறது இந்த உலகத்தில். அதனுடைய சாட்சியாக, ஒரு வெளிப்பாடாக இன்றைய நாளில் நாம் இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய இறை பெருக்கத்தை, இரக்க பெருக்கை நாம் கொண்டாடுகிறோம். எவ்வளவோ பொருளாதார வீழ்ச்சி உள்ள இந்த சூழ்நிலையில், மக்கள் வறுமையிலும் வாழ்விழந்து தவிக்கின்ற இந்த சூழ்நிலையில், எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நம்முடைய பங்கில் தாராளமாக உதவி செய்து இன்று இறை இரக்கத்திற்கு ஒரு திருச்சுரூபத்தை நாம் ஸ்தாபித்து இன்று வழிபாடு நடத்துகின்றோம், திருப்பலி நடத்துகின்றோம். பல நாள் கண்ட கனவு என்று நனவாகி இருக்கிறது. இறை இரக்க பெருக்கிற்கு இதுவே ஒரு மாபெரு சாட்சியாக நான் பார்க்கின்றேன். இறை இரக்க பெருக்கை உள்ள ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் அவருடைய கைகளையும் அவருடைய விழாவிலிருந்து வந்த நீரையும் இரத்தத்தையும் கண்டவர்கள் அளவில்லாத இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் பெற்றார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த நோக்கில்தான் இன்று இறை இரக்க ஆண்டவர் நம் மத்தியிலே காட்சி கொடுக்கின்றார். அவர் வழியாக அவரை பார்க்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெற இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்டிருப்பது போல, சீடர்களெல்லாம் அடைத்த ஒரு அறையிலே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தவுடன் தன்னுடைய இரண்டு கைகளையும் விழாவையும் காட்டுகின்றார். அதை பார்த்தவுடன் அவர்கள், நமது ஆண்டவர், நம்முடைய மெசியா, நம்மை வழிகாட்டிய இயேசு என்ற உணர்வை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாமும் நம்முடைய கவலைகளோடு கண்ணீரோடு இந்த சுரூபத்தை நோக்கி, உயிர்த்த ஆண்டவரை நோக்கி நாம் வருகிற பொழுது அவருடைய இரக்க பெருக்கு நமக்கு மகிழ்ச்சியை தர இருக்கின்றது. இதைத்தான் இன்று நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய திருவிழாவை சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது எனக்குள் ஒரு கேள்வி வந்தது. ஏன் இறை இரக்கத்திற்கு மட்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது? திருச்சபையினுடைய வழிபாட்டு ஆண்டில் ஒரு தனி ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கப்பட்டது ஏன்? இறை உண்மைக்கு கொண்டாடலாம், இறை நீதிக்கென்று ஒரு ஞாயிறு இருக்கலாம், இறை மன்னிப்புக்கு இருக்கலாம், இறை ஞானம், இறை ஒளி, இவ்வாறு பல காரியங்களை எடுத்து தியானித்திருக்கலாம். ஆனால் இரக்கத்திற்கு மட்டும் ஏன் ஒரு நாள் திருச்சபை நமக்கு சிந்திப்பதற்கும் தியானிக்க கொடுத்திருக்கிறது? அதற்கு காரணம் என்ன? 1930 ஆண்டு 14 முறை போலந்து நாட்டில் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார்.
புனித ஃபவுஸ்டினா என்பவர் அந்த இறை இறக்க ஆண்டவரை காட்சி கண்டார். இறை இறக்க ஆண்டவருடைய பக்தியை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், கடவுளுடைய இறக்கம் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது, அவருடைய இறக்கம் இருப்பதனால்தான் இந்த உலகம் அழிவுறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய இறக்கம் நம் ஒவ்வொருவரிலும் நிறைந்து வழிய வேண்டும். அப்படியென்றால் பிறரை ஏற்றுக்கொள்வதில், பிறரை மன்னிப்பதில், பிறரை அன்பு செய்வதில், இரக்கமுடையவராக கடவுள் இருப்பதை நாம் மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம். அவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இரக்கம் பெறுவர். கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார், இரக்கத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார். இயேசுனுடைய விழாவை படை வீரர்கள் குத்திய பொழுது இரத்தமும் நீரும் வந்தது. அதுதான் ஆண்டவுடைய இரக்க பெருக்கினுடைய உச்சம், இரக்க பெருக்கினுடைய ஒரு முழுமை என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவருடைய விழாவிலிருந்து தூய ஆவி வெளியே வந்தார். தூய ஆவியினுடைய வெளிப்பாடாக அந்த இரத்தமும் நீரும் இருக்கிறது. தொடக்கத்திலே தந்தையாகிய இறைவன் உலகை வழிகாட்டினார். அதன் பிறகு இயேசு பூமியிலே இருக்கும்போது நம்மை வழிகாட்டினார். அதற்கு பிறகு தூய ஆவி இயேசுனுடைய விழாவிலிருந்து வெளியே வந்து இன்று வரை நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். மூவொரு கடவுள் தொடர்ந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மூவொரு கடவுளிடம் இருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு குணம் இரக்கம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுவது, நம்மை வாழ வைப்பது, நம்மை பாதுகாப்பது, இதுதான் இரக்கம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அறச்செயல். நாமும் அத்தகைய இரக்கத்தை பெற்று வாழ்வதற்காக இன்றைய திருப்பலியிலே விழாவிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கம் எவ்வாறெல்லாம் வெளிப்பட்டது, அவர் வாழுகின்ற பொழுது இரக்கத்தை எவ்வாறு போதித்தார், அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்தியவனே மனம் மாறுகிறான். இப்பேற்பட்ட மாசு மறுபற்ற ஒரு மனிதரை உடைய இதயத்தை நான் குத்திவிட்டேன் என்று அவரே மனம் மாறுகிறார். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க இருந்தவர், அவர் இயேசு நினைத்திருந்தால் அந்த 12 சீடர்களிலிருந்து அவரை விலக்கி இருக்கலாம். நீர் என்னை காட்டி கொடுக்கப் போகிறாய் என்று அவரை சபித்திருக்கலாம். இருந்த பொழுதும் அவ்வாறு செய்யாமல் அவர் 12 சீடர்களுடைய கால்களை கழுவியது போல அவருடைய கால்களையும் கழுவுகிறார். நேரடியாக கூட நீதான் என்னை காட்டி கொடுக்கப் போகிறாய் என்று கூட அவர் சொல்லவில்லை, எச்சரிக்கை விடவில்லை, ஒரு மறைவாகத்தான் சொல்லுகிறார். அப்படி ஏன் அவர் சொல்ல வேண்டும்? அவர் மனம் மாறுவார், அவர் திருந்தி வருவார், அவர் இப்பேற்பட்ட தவறான காரியங்களை காட்டி கொடுப்பதை செய்யாமல் இருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதுதான் கடவுளுடைய இரக்கம். அதே போன்று பேதுருவிடம் நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறார், நீர் என்னை காட்டி கொடுக்க போகிறாய், நீர் என்னை 3 முறை மறுதளிக்கப் போகிறாய், சேவல் கூவுமுன் மறுதளிப்பாய் என்று நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறார். இருந்தபோதும் பேதுரு சொல்லுகிறார், கடவுளே என் உயிரே போனாலும் உன்னை நான் மறுதளிக்க மாட்டேன். ஆனால் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். விடியற் காலையில் சேவல் கூவுமுன் தன்னுடைய உயிருக்கு பயந்து மனித பலவீனத்தில் இயேசுவை அவர் மறுதளிக்கின்றார். அப்பொழுது கூட இயேசு, நான் ஏற்கனவே உனக்கு எச்சரித்தும் ஏன் என்னை காட்டி கொடுத்தாய் என்று சொல்லவில்லை, உன்னை திருச்சபையினுடைய தலைவனாக நான் நியமித்தும் ஏன் என்னை காட்டி கொடுத்தாய் என்று சொல்லவில்லை, இனிமேல் நீ தலைவனாக இருக்க முடியாது என்றும் சொல்லவில்லை. மாறாக ஒன்றுமே சொல்லாமல் அன்பொழுக, இரக்க பெருக்கொழுக அவரை உற்று நோக்கினார். அவர் பார்த்த அந்த இரக்கம் நிறைந்த பார்வை, பரிவு நிறைந்த ஒரு பார்வை மறுதளித்த பேதுருவை மனமாறிய பேதுருவாக மாற்றுகிறது. அதுதான் இயேசுனுடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதேபோன்று இயேசுவை படை வீரர்கள் பிடித்து செல்வதற்காக இரவிலே வருகிறார்கள். என்னுடைய தலைவிரையா பிடிக்க வருகிறீர்கள் என்று பேதுரு தன்னுடைய உரையிலிருந்த வாளை எடுத்து அவருடைய காதை வெட்டுகிறார். அப்பொழுது இயேசு
பேதுரு உன்னுடைய வாளை உறையில் போடு. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? என்னுடைய தலைவரை என்னை கொல்ல வருகின்ற ஒருவனை அவனுடைய காதை மட்டுமல்ல கையையும் காலையும் வெட்டு, என்னுடைய உயிர் ஏன் அநியாயமாக செல்ல வேண்டும் என்று நாம் கோபத்திலே திரும்ப தாக்கியிருப்போம். ஆனால் இயேசு வன்முறையை நிறுத்துகிறார். வன்முறை வேண்டாம் என்று சொல்வதோடு மட்டுமல்ல வெட்டிய காதை எடுத்து ஒட்டி குணமாக்குகிறார். அங்கே இயேசுனுடைய இரக்க பெருக்கை நாம் பார்க்கின்றோம். அதேபோன்று பிரியமானவர்களே, எத்தனையோ அங்கே இருந்த படை வீரர்கள் மக்கள் அவ்வளவு பேரும் அவரை புறந்தள்ளியும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அவமானப்பட்ட சூழ்நிலையிலும் உடலெல்லாம் இரத்த காயங்கள் அவம் எச்சில் துப்புகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இத்தனைக்கும் மத்தியிலும் அவர் வல்லமை மிகுந்த ஒரு இறைவன், காற்றையும் கடலையும் அடக்கியவர், பல புதுமைகளை செய்தவர், இறந்தவரை உயிர்ப்பித்தவர். அவர் நினைத்திருந்தால் அந்த சூழ்நிலையில், அநாதையாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில், வெறுமையாக்கப்பட்ட அந்த சூழலில் அவர்களை அழித்திருக்கலாம். மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி அவர்களை அழித்திருக்கலாம். வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து அவர்களை கொன்றிருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் செய்யாமல் தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு கூறுகிறார் என்றால் அவருடைய இரக்கம். இவர்கள் அழிவுறக்கூடாது, வாழ்வு பெற வேண்டும். அவர்கள் தவறிலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும், புது வாழ்வு பெற வேண்டும் என்பது இயேசுவிடமிருந்த அந்த இரக்கம். நாமும் பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்வில் இரக்கம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவர் தவறு செய்கிற பொழுது அவரை தீர்ப்பிடாமல் ஐயோ பாவம் என்று நாம் சாதாரணமாக சொல்லுவோம். ஐயோ அவர் பாவம், அது ஒரு இரக்கத்தினுடைய ஒரு அடையாளம். அப்படி இரக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், திருந்துவதற்காக, மறுவாழ்வு பெறுவதற்காக. இப்படி இரக்கம் உள்ளவர்களாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளோடு, குடும்பத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவரோடும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே அன்பும் மன்னிப்பும் நிலைத்து நிற்கும். இரக்கத்தினுடைய மறுசொல் அன்பு, மன்னிப்பு. எங்கெல்லாம் அன்பு மன்னிப்பும் இருக்கிறதோ அங்கே இரக்கம் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் இரக்கத்தினுடைய ஆண்டவரை இங்கே வந்து உற்று நோக்கிற பொழுது நாமும் பிறரை ஏற்று வாழ, மன்னித்து வாழ, அன்புள்ளவர்களாக வாழ அவரிடம் வரம் கேட்போம். நம்முடைய கவலைகள், கண்ணீர், சோதனைகள், பல்வேறு விதமான துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை பெற இறையிறக்க ஆண்டவர், இன்று இங்கே ஸ்தாபித்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அவர் தருவார். அவரை நோக்கி நாம் வருகின்ற பொழுது அவரிடமிருந்து நாம் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாமும் இறை இரக்கம் உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நமக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் வாழ்வோரையும் இறந்தோரையும் அவர்கள் ஆட்சிக்கு முடிவிராது. ஏற்றுக்கொள்கின்றேன்.
அன்பார்ந்த இறைமக்களே, பிள்ளைகளே, இறைவனின் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வேண்டுதலை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். மக்களை ஒருமனத்தோராக வாழ பயிற்றுவித்து பகிர்வையும் கற்பித்து திருத்தூதர்களை போன்று திரு அவையின் தலைவர்கள் தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட மக்களை இரக்கத்துடன் வழிநடத்தி அந்த இரக்கத்தை அவர்கள் மற்றவருடன் பகிர்தலின் அவசியத்தை கற்பித்து அவர்களை இறைதந்தையை போன்று இரக்கக்குணம் கொண்டவராய் வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை நம்புவோர் உலகையே வென்றுடுவர். ஆதலால் நாங்கள் உம்மீது விசுவாசம் கொண்டவராக வாழ்ந்து நாங்கள் சந்திக்கும் சோதனைகள் சவால்கள் ஆகியவற்றை உமது அருளால் மேற்கொண்டு உமக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடும் இவ்வேளையில் நாங்கள் இரக்கமுள்ளவராக நடந்து கொள்ளவும் எவ்வித பாகுபாடும் காட்டாமல் தேவையில் உழல்வோருக்கு இரக்கத்துடன் உதவிட இரக்கமாகிய அருளை பொழிய ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உமது சீடரை போல நாங்களும் உமது உயிர்ப்பை கண்டுணர்ந்து ஆண்டவரை கண்டோம் என மகிழ்ச்சியுடன் முழங்கிடும் இந்நாளில் நீர் எங்கள் மத்தியில் வந்திருந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி உம்மை போன்று இரக்கமும் கருணையும் கொண்டவர்களாக வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இப்பெருளா நாளில் உமது இரக்கத்தின் திருச்சுருவத்தை இந்த இடத்தில் ஸ்தாபிப்பதற்கு நீர் அருள் வழங்கியதற்காக நன்றி கூறுகின்றோம். இச்சுருபத்தை ஸ்தாபிப்பதற்கு பண சரீர உதவிகள் செய்த அனைத்து குடும்பங்களையும் எமது பங்கு மக்களையும் உமது இரக்கத்தினால் நிரப்பி அவர்களுடைய வாழ்விலும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக இரக்கத்தின் ஆண்டவரிடத்தில் எங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய இந்த நல்ல நாளிலே இறை இறக்க ஆண்டவருடைய உம்முடைய பெருவிழாவினை மகிழ்ச்சியாக கொண்டாட எங்களுக்கு அருள் அளித்தமைக்காக இந்த வேளையிலே ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம். இந்த அழகான சூழலிலே இந்த இடத்திலே உம்முடைய அழகான திருச்சிருவத்தை நிறுவுவதற்கு நீர் அருள் வழங்கி இருக்கின்றீர். ஆண்டவரே, இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வருகின்ற ஒவ்வொருவர் மீதும் உமது இரக்கத்தை நீர் வாரி வழங்க வேண்டும் என இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைய மறையுறை மூலமாக எவ்வாறு நீர் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலும் நீர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் என்பதை பல்வேறு வேளைகளிலே பல்வேறு விதமாக பல்வேறு சூழல்களில் நேரங்களில் நீர் வெளிப்படுத்தியதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நற்செய்தி வழியாக நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் மன்னிக்கின்ற ஆண்டவர், நீர் அன்பு நிறைந்தவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். 38 ஆண்டுகளாக நலமற்றிருந்தவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு நலத்தை கொடுத்த இயேசு ஆண்டவரே, 900 கைம்பனுடைய மகன் இறந்த பொழுது நீர் அவர் மீது இரக்கம் கொண்டு அந்த மகனுக்கு மீண்டுமாக வாழ்வு கொடுத்த இயேசு ஆண்டவரே, இஸ்ராயல் மக்கள் ஆயன் இல்லாமல் தவித்த பொழுது அவர்கள் களைப்படைந்து சோர்வுற்றிருந்த பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் நம்பிக்கை அளித்த இயேசு ஆண்டவரே, இன்றைய நாளிலே இறையிறக்க பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது இரக்கத்தினாலே இந்த வேளையிலே நிரப்பியருளுமாறு ஜெபிக்கிறோம். அன்று சீடர்கள் உம்மை காணும் வரைக்கும் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கும் வரைக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய இறை அனுபவத்தை பெறும் வரைக்கும் நம்பிக்கையற்று தளர்ச்சி அடைந்து பயத்தோடும் அச்சத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தார்கள். ஆனால் உம்மை கண்டவுடன் உம்மை அனுபவித்ததுடன் அவர்களிடத்திலே நம்பிக்கையும் துணிவும் புது வாழ்வும் காணப்பட்டது. ஆண்டவரே, அந்த நம்பிக்கை அந்த புது வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றைய நாளிலும் இனி வருகின்ற காலங்களிலும் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்டிலே காணப்படுகின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக மக்கள் குழப்பமுற்று மக்கள் நம்பிக்கை இழந்து இனி எப்படி வாழப்போகிறோம் என்ற
நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த நிலை மாற வேண்டும் உமது உயிர்ப்பு அனுபவம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கின்ற அந்த வார்த்தைகள் எங்களுடைய நாட்டுக்கும் இந்த வேளையிலே கிடைத்து நாங்கள் அனைவரும் நம்பிக்கை உடையவர்களாக நீர் உயிர்ப்பின் மூலமாக கொண்டு வந்த அந்த நிரந்தரமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மக்களே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாகிய அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புதுப்பிறப்படைந்த மக்களின் காணிக்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உமது பேரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றுமுள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான நாட்களில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனின் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவர் பேராள் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுகொண்டங்கள். இனி உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று, உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு யோசுப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களில் மறைத்து இறையடி சேர்ந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப் பாஸ், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர், எமது பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித ஞாசியராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்லகிறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க பரமதந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே ஜேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. இறைவன் அளிக்கும் நிலையான சமாதானத்தை நாம் ஒருவர் மற்றவர்களோடு அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். உலகின்
உங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குன்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. செபிப்போமாக. எல்லாம் வல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லகிறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். நற்செய்திக்கு பறைசாற்ற என்றுமே இறை அன்பில் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.